Hello everyone, welcome to my channel Mumbai to Chennai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து சோயா கீமா மசாலா. சோயா சங்க்ஸ் கிரேவி யூஷுவல் மெத்தட்ல பண்ற மாதிரி இல்லாம கீமா ஸ்டைல தான் பண்ண போறோம். சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் போல் தண்ணி எடுத்து பாயில் பண்ண வச்சுடுங்க. அது பாயில் ஆனதும் இமீடியட்டாக கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி 1 கப் சோயா சங்க்ஸ் அதில் ஆட் பண்ணிடணும். லிட் க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகிடும் சைஸு. ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஹாட் ஆனதும் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 2 நல்ல பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 2 ½ கட் பண்ண க்ரீன் சில்லிஸ், நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். வதங்கி நல்லா இந்த மாதிரி ஆனோன்னே 2 நல்ல பொடிசாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணுங்கள். இப்போ 1 மினிட் ஸ்டர் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க, தக்காளி நல்லா வதங்கிடும். சோக் பண்ணி வச்சுருந்த சோயாவை 2-3 வாட்டி வாஷ் பண்ணி அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணும், அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். இப்போ இது மிக்சர் ஜாரில் கோர்ஸாக அரைச்சிருங்க. சோயா சங்க்ஸ் ஆக்சுவலி மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும் அரைக்கும்போது, அதை பார்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச சோயாவில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடுங்க, கூடவே 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும், 1 பெரிய ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 10-15 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ண சோயாவை ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே 1/2 கப் பாயில் பண்ண பச்சை பட்டாணி. நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணி தான் சோக் பண்ணி பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். 90% பாயில் ஆனால் போதும். நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு 2 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள், அப்போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 இன்ச் போல் இந்த மாதிரி கட் பண்ண ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அதில் இப்போ ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இமீடியட்டாக கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் பர்ன் ஆயிரும். இப்போ அதை அப்படியே கடாயில் ஆட் பண்ணிடுங்க. சோயா கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஹாட்டாக சப்பாத்தியோடு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.